தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக சில வசனங்களை நாம் தியானித்து பந்திக்கு செல்லலாம் என விருப்பப்படுகிறேன். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 10:16 வசனம் பக்கம் 236வது பக்கத்தில் உள்ளது. 16:10-16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? இந்த வேளையிலும் நாம் பல இடங்களிலிருந்து வந்திருந்தாலும் நமக்குள் ஒரு ஐக்கியம் இந்த வேளையில் காணப்படுகிறது. நாம் பிட்கிற இந்த அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நம்மோடு இந்த வேளையில் இந்த ஐக்கியம் இருக்கிறதா? 17வது வசனம், அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பதாக எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று வேதாகமம் தெளிவாக காட்டுகிறது. ஒவ்வொரு வாரமும் நாம் இதை படிக்கிறோம். ஐக்கியம் நமக்குள் இருக்க வேண்டும். ஆனால் நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பாவத்திற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பலியிட்டார்கள். பலியிட்ட ஒவ்வொரு மிருகங்களில் இரத்தம் தெளிக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது அல்ல. எபிரேயர் 9வது அதிகாரம் பனிரெண்டு முதல் 15 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 9:12-15. இந்த பகுதியை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், கவனித்தீர்கள் என்றால், ஒரு மிருகத்தினுடைய இரத்தம் அவ்வளவு முக்கியமாக இருக்கும் பொழுது பாவம் அறியாத, பாவம் செய்யாத, தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்காக பாவிகளாக இருந்த நமக்காக அவருடைய இரத்தம் சிந்தப்படும் பொழுது நம்மளை எவ்வளவு தூண்ட வேண்டும், இன்னும் அவருக்காக நாம் எவ்வளவு செய்ய வேண்டும் என்று ஒரு பக்கத்திலும், நமக்காக நம்மை சுத்திகரிப்பதற்காக புதிய உடன்படிக்கையின் கீழ் நம்மளை கொண்டு வருவதற்காக. 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரணித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழவில்லை என்றால் நாம் எல்லாரும் புறஜாதியாராக இருந்திருப்போம். இந்த சபையில் வந்து தேவனை நம்முடைய சொந்த அப்பா என்று கூப்பிடத்தக்கதாக ஒரு இடத்தில் நாம் இருந்திருக்க மாட்டோம்.
நமக்கு அந்த பெரிதான ஒரு கிஃப்ட், ஒரு ஈவு கிடைச்சிருக்காது. இந்த இரத்தத்தை குறித்து வேதாகமம், லேவி ராகமம், லேவி ராகமும் பழைய ஏற்பாடு 17வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். லேவி ராகமம் 17:11. உயிர் இருக்கிறது. அப்படிப்பட்ட இரத்தத்தை இயேசு கிறிஸ்து முழுவதுமாக நமக்காக செஞ்சினார். அவருடைய முழு ஜீவனும் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் செஞ்சினார். இதே ஒரு உலக பொருள் என்றால் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:1 18:19. அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் போதுமானது. நமக்கு இந்த வேளையில், நாம் இருக்கிற இந்த காலத்தில், ஒருவேளை ஒரு தங்கத்தை பார்த்தால் அதிக மதிப்பு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் நாம் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம், இல்லது புரிய தவறுகிற ஒரு விஷயம், ஒரு விலை போட முடியாத ஒன்றை வைத்து நம்மளை தேவன் காப்பாற்றி இருக்கிறார். குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அழிந்து போகிற வெள்ளியினாலோ பொண்ணினாலோ அல்ல. லேவியராகமத்தில் பார்த்த மாதிரி இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அப்பேற்பட்ட விலையேறப்பட்ட மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ பணத்தினாலோ, விலை கொடுக்கப்படுகிற ஒரு பொருளாலோ இல்லை, விலையேறப்பட்ட, விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருளினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 6:54-56 கூட வாசிக்கலாம். யோவான் 6:54-56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எடுக்குவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இந்த வேளையில் நாம் முதல் பார்த்த மாதிரி அநேக இடத்திலிருந்து நாம் வந்திருந்தாலும் நமக்குள் ஒரு ஐக்கியம் இருக்கிறது, இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இந்த இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. விலையேறப்பட்ட மாசற்ற ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இந்த மாம்சத்தை நான் புசிக்க வேண்டும், என் இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிற அப்பம், மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிற திராட்சை ரசம், இந்த வேளையிலும் நாம் பங்கு பெறும் பொழுதுதான் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஞான ஸ்நானம் பெறுகிறவன் இதற்கு தகுதி என்று வேதமும் தெளிவாக கூறுகிறது. நான் அப்படி ஞான ஸ்நானம் எடுக்காதபடிக்கு, பங்கு பெறாதபடிக்கு இருந்தேன் என்றால் நித்திய ஜீவன் உண்டா என்றால் தெளிவாக வசனம் பங்கு பெறுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு என்று தெளிவாக கூறியிருக்கிறது.
கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து பந்திக்குள்ளாக செல்லலாம். கலாத்தியர் 2:20 கலாத்தியர் 2:20 என்னுடைய வாழ்க்கை என் சுயத்தை காட்டுவதல்ல, கிறிஸ்து அவன் கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் என்னை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். என்னுடைய செயல்கள் கிறிஸ்து காட்டினவைகளாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு என்னுடைய போக்கில் உலக வழிகளில் நான் போகும் பொழுது கிறிஸ்துவனாக இருக்கிறேனா? என்னுடைய வழிகள் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்த எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். வேளையிலும் நாம் பந்திக்கு உள்ளாக இருக்கிறோம். நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வோம், சோதித்து அறிந்து கொள்வோம். அப்போ கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது திராட்சை ரசம். அவர் நமக்காக முழுவதுமாக சிந்தின இரத்தத்திற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மை நிதானித்து பாத்திரவான்களாக நாம் பங்கு பெறுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.